என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் ராமநாதபுரம் மண்டபத்தில் மீனவர்களின் பிரச்சினைகளை குறித்து அண்ணாமலை பேசிய பின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், செய்தியாளர்கள் சந்திப்பின் போது என்னென்ன தெரிவித்திருந்தார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் கோவில் வாடியில் உள்ள மீனவர்களை அண்ணாமலை சந்தித்து பேசியதற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக இந்த மீனவர்களின் பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் பற்றிய பிரச்சனைகள் குறித்தும் பேசியிருக்கிறார். அவர்கள் மே 24 இரண்டு இலங்கை கடற்படையினர் 9 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை மீட்டு தர வேண்டும் என்றும் அண்ணாமலையிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் மட்டுமே 4 விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ராமேஸ்வரத்தை பற்றி பார்த்தோம் என்றால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பல லட்சக்கணக்கான மீனவர்கள் தங்களது தொழிலாக மீன்பிடிக்கும் தொழிலை மட்டுமே நம்பி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட வேலு மற்றும் ஜெயசீலன் ஆகியோரின் குடும்பத்தினர் பாஜக தலைவர் அண்ணாமலையை இந்த பேச்சுவார்த்தையின் போது மனுவையும் கொடுத்து இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர் செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் மற்றும் MK ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி அவர்கள் இதுவரை என்ன செய்து இருக்கிறார்கள் தமிழக மக்களுக்காக என்றும் பாத யாத்திரையை பாவ யாத்திரை என்று கூறும் முதலமைச்சர் அவர்கள் இங்கு வந்து அந்த புனித மண்ணாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் அந்த பாவத்தை எல்லாம் தொலைத்து விட்டு போவதாகவும் அவர் பதில் ஒன்றினை கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீனவர்கள் தங்களுக்கான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தருவதாகவும் மத்திய அரசு இதுவரை பல்வேறு திட்டங்களை மீனவர்களுக்காக கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மீனவர்களிடையே பேச்சுவார்த்தையின் போதும் இதுவரையும் மீனவர்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு மீனவர்களின் பயனுக்காக இந்த கிஷான் கார்டு போன்ற திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ள அவர் அதிலிருந்து மீனவர்கள் பயனடைய வேண்டும் என்றும் அவர்களுக்கான உறுதியான ஒரு நம்பிக்கையினை கொடுத்து சென்றிருக்கிறார் ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.